ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்சிரி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னா என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா கொரோனானால் ஒரு 4-5 மந்த் ஆச்சு, அதனால் வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் இருந்துட்டு வரலான்னு போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை இருக்குது, அதனால் அவங்க விட்டுட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வே வந்து இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். இது வந்து எந்த ரோடு அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் டு திருவள்ளூர் ரோடு இப்படி தான் இருக்கும். இந்த வியூ நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இது வந்து வீடியோ எடுத்திருந்தேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா க்ரீனரியாக ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஈவினிங் தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். சண்டே ஈவினிங் தான் வந்து கிளம்பினோம். பார்த்திங்கன்னா லாக்டவுன்றதுனால அவ்வளோவா வந்து வண்டிலாம் போகல. பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாங்காய் மரம் தான் இருக்கும். அப்படியே வந்து விற்றுட்ருப்பாங்க சைட்லேயும். இப்போ வந்து இப்போ தான் வந்து பஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறதுனால பஸ்ஸும் பார்த்திங்கன்னா 1-2 தான் இருந்துச்சு. எங்கள் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வாமிட் வந்துடும், அதனால் அவள் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தா. ஆனால் பாதி வாமிட் எடுத்துட்டா வர வழியிலேயே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் பக்கத்து வீடே எங்களுக்கு. அவ்வளோதான், இவங்க தான் என்னோட மதர், என்னோட அம்மா இவங்க தான். அவங்க நாங்கள் வந்தவொடனே ஹார்னு கொடுத்தவொடனே அவங்க வெளியில் வந்து நின்றுட்டாங்க. அதோட நான் நெக்ஸ்ட் டே விலாக் தான் நான் வந்து எடுத்துட்ருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்ததுனால நான் எதுவுமே வந்து விலாக் கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்னோடய அப்பா. மார்னிங் வந்து 8:00 ஆச்சு. இவங்க தான் என்னோடய மம்மியும் டேடியும். வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பசங்களும், காலையிலே எழுந்துட்டாங்க. அவர் வந்து சும்மா மார்னிங்கில் வந்து வெளியில் கிளம்பிடுவார். எங்களோட பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். டெய்லியும் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து விளக்கெலாம் ஏற்றிடுவாங்க வீட்டில். இப்போ கோலம் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்து சூப்பராக போடுவாங்க. டெய்லி வந்து கோவில் பக்கத்தில் இருக்கிறதுனால டெய்லி வந்து கோவிலையும் இங்கேயும் சேர்த்து போட்டுருவாங்க. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்டன் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் தான் வந்து, இப்போ எலுமிச்சைக்காய் வந்து ரொம்ப வந்து நிறைய வந்துருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 காய்க்கு மேலே வந்து அறுத்தே வச்சுருந்தாங்க. இன்னமும் வந்து மரத்தில் அப்படியே வந்து இருந்தது. இப்போ சீசன்றதுனால நிறைய வந்து லெமன் வந்து நிறையவே இருந்தது. அந்த பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகவும் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேப்பில செடி இந்த மாதிரி எல்லாமே, இந்த மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் வந்து செடியெலாம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பேண்டமிக் டைமில் நமக்கு எந்த இந்த காற்றே வந்து நமக்கு போதுமானது. இதுலேருந்து வர ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி நம்ம செடியெலாம் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாகவே என்விரான்மெண்டல் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா ஆப்பம் ரெசிபி தான். நம்ம வந்து இட்லி தோசைக்கெலாம் ஊற வைப்போம் இல்லைங்களா, இது வந்து செகப்பரிசியில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். செகப்பரிசியில் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து எந்த கிளாஸ் எடுக்கிறோமோ அந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு செகப்பரிசியும், 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டுக்கலாம். இது எல்லாமே 1-5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். நம்ம வந்து இட்லி தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வந்து அது பொங்கி வந்ததுக்கப்புறம்
வந்து ஆப்பத்துக்கு வந்து நம்ம கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம வந்து தண்ணியாக வந்து ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சிட்டு உப்பு போட்டு சோடா மாவு போட்டு நம்ம வந்து கரைச்சிக்க போகிறோம். ஆப்ப பேனில் ஆப்பம் ஊற்றிட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், சூப்பரான சிகப்பரிசியில் ஆப்பம் வந்து ரெடி ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ரொம்பவே நல்லது, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் என்ன வந்து அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா தேங்காய் பால் தான். மார்னிங் டிஃபன் வந்து நாங்கள் இது தான் வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் வந்து சிகப்பரிசியில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நம்ம வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இருக்கும். அதனால் வந்து அன்னைக்கு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock மேலே கோவில் போயிட்டு வரலான்னு போனோம். இந்த அம்மன் கோயில் தான், ரெண்டு அம்மன் இருப்பாங்க இங்கே. இப்போது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஊர் உள்ள கோவில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் எங்களது வந்து ஊர் உள்ளே தான். திருமாலி அம்மன் வேம்புலி அம்மன்ட்டு ரெண்டு அம்மன் இருக்காங்க. இப்போ வந்து கோவிட் டைமில் நிறைய பேருக்கு வந்து இங்கே கல்யாணம் ஆச்சு, நிறைய வந்து மேரேஜஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இங்கே வந்து நடந்துதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கிட்ஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து திருமாலி அம்மன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேம்புலி அம்மன். இவங்க வந்து வேம்புலி அம்மன். இங்கே வந்து ஃபுல்லாக கிரவுண்ட் மாதிரி இருக்கிறதுனால ஃபுல்லாக ஓடி விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. இப்போ அம்மன் பேர் என்னன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு வந்து இன்னும் வந்து 2.5 years தான் ஆகுது எங்கள் பொண்ணுக்கு. அந்த அம்மன் பேர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அது அவள் வாய்ஸில் கேட்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, அதனால் என்ன பேர் சொல்லிகிட்டே இருந்தோம். வேம்புலி அம்மன் சொல்லு, திருமாலி அம்மன் சொல்லுன்ட்டு. இப்போ அப்படியே வந்து சுற்றி வந்தோம் அப்படின்னா விநாயகர் இருப்பார், அங்கேயே வந்து தோப்பு கரணம் போடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தோப்பு கரணமும் போட்டாங்க. எங்கள் சன் பேரும் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன் தான், அதனால் விக்னேஸ்வர் சீக்கிரம் வந்து தோப்புக்கரணம் போடு, உன்னோட பேர் சாமி பேர் இதுன்னு சொன்னோடனே கடகடன் போட்டுருவார். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வேப்பில மரமும் அரச மரமும் சேர்ந்தா மாதிரி இருக்கும். இங்கே வந்து பாம்பு புத்து கட்டியிருக்காங்க. இங்கே வந்து பால் முட்டை இந்த மாதிரி ஊற்றுறதெல்லாம் இங்கே தான் வந்து பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே முகம் மாதிரி இருக்கும். இப்போ மழை டைம்னால அது ஃபுல்லாக வந்து இதுவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவாமி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து துர்கை அம்மன். எல்லாமே சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈவினிங் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. வெளியிலலாம் இடம் இல்லைன்றதுனால நாங்கள் வந்து மேலேயே வந்து விட்டேன், மேலேயே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்படி தான் எங்களோட டே வந்து போச்சு என்னோடய அம்மா வீட்டில். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.